நெக்ஸ்ட் டாபிக் மெத்தட்ஸ் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஜீன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அதர் ஆர்கானிசம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது எப்படி, என்ன மாதிரி மெத்தட்ஸ், நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அது மாதிரி என்ன மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு டுடே வீ நவ் இன் திஸ் சாப்டர் இன் திஸ் டாபிக் வி கேன் சி. ஸோ இஃப் யூ டேக் த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் தட் ஜி இந்த வெக்டார் தான், வெக்டார் விச் கேரிஸ் த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எந்த ஜீனை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ ஒரு டிஎன்ஏல உள்ளத அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வெக்டார், வெக்டார் ஒன்லி, வெக்டார் இஸ் நத்திங் பட் ஸ்மால் டிஎன்ஏ மாலிகுல். வெக்டார் வந்து என்னது, ஸ்மால் டிஎன்ஏ மாலிகுல் விச் கன் ஏபிள் டு ரெப்ளிகேட் அண்ட் யூஸ்ட் அஸ் எ கேரியர் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் த டிஎன்ஏ. ஒரு டிஎன்ஏ வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும்னா இந்த வெக்டார் மூலமாக தான் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ வெக்டார் இஸ் நத்திங் பட் எ ஸ்மால் மாலிகுல் ஆஃப் டிஎன்ஏ விச் ஆக்ட்ஸ் அஸ் கேரியர். நான் இந்த வெக்டார் ஜீன் ட்ரான்ஸ்ஃபரில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் ஆர் வெக்டர்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், அனதர் ஒன் இஸ் இன்டைரக்ட் ஆர் வெக்டர் வெக்டார் மீடியேட்டர் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ரெண்டு டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் டைரக்ட் ஆர் வெக்டார் ஜீன்லெஸ் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ டைரக்ட் ஆர் வெக்டார்லெஸ், வெக்டாரே இதில் தேவைப்படாது. ஸோ இன் டைரக்ட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட், த ஃபாரின் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டெலிவர்ட் இன் டு த ஹோஸ்ட் பிளான் வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் எ வெக்டார். வெக்டாரோடைய ஹெல்ப்பே இல்லாமல் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டால் அது வந்து என்னது, டைரக்ட் ஆர் வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அது வந்து நிறைய மெத்தட்ஸ் மூலமாக ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் கெமிக்கல் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கெமிக்கல், யூசிங் சம் கெமிக்கல்ஸ் லைக் பாலிஎத்திலீன் கிளைகால், தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் பெக், தட் இஸ் அப்ரிவேஷன் பெக், தே மே ஆஸ்க் இன் ஒன் மார்க் பாலிஎத்திலீன் கிளைகால். அது போக டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட் அந்த ஒரு கெமிக்கலும் இன்டியூசஸ் டிஎன்ஏ அப்டேக் இன் டு பிளான்ட் ப்ரோட்டோபிளாஸ்ட். அந்த பிளாட் பிளான்ட் ப்ரோட்டோபிளாஸ்ட்குள்ளாத ஜீனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் இந்த ரெண்டு கெமிக்கல்ஸும், பெக்கும் டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட்டும். அது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பார்த்தோன்னா மைக்ரோ இன்ஜெக்ஷன். மைக்ரோ இன்ஜெக்ஷன், த டிஎன்ஏ இஸ் டைரக்ட்லி இன்ஜெக்டட் இன் டு த நியூக்ளியஸ், டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க நியூக்ளியஸ்குள்ளார. எதை வச்சு, யூஸிங் எ கிளாஸ் நீடில் ஆர் அ மைக்ரோ பிப்பட். த ப்ரோட்டோபிளாஸ்ட் ஆர் இம்மோபிலைஸ் ஆன் எ சாலிட் சப்போர்ட், தட் இஸ் ஆன் எ ஸ்லைட் அண்ட் ஹெல்ப் வித் த ஹோல்டிங் பிப்பட் அண்டர் சப்ஷன். அப்புறம் மைக்ரோ இன்ஜெக்ஷன், இன்ஜெக்ஷன் மூலமாக அந்த டிஎன்ஏ வந்து டைரெக்டாக நியூக்ளியஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி தே ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் டு த ஆஃப்டர் வர்ஸ் வித் ஃபைன் நீடில் ஆர் பிப்பர் இதை வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு த பிளான்ட் செல். அது செகண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா எலக்ட்ரோபோரேஷன் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர், எலக்ட்ரன் போரேஷன் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். இதில் என்ன பார்த்தோம்னா இதில் ஹை வோல்டேஜ் ஆஃப் பல்ஸ் இஸ் அப்ளை டு ப்ரோட்டோபிளாஸ், ப்ரோட்டோபிளாஸ்குள்ளால் என்ன பண்ணுவாங்க, தே வில் அப்ளை ஹை வோல்டேஜ் ஆஃப் பல்ஸ் ப்ரோட்டோபிளாஸ் செல்ஸ் ஆர் டிஷ்யூ, தே வில் அப்ளை ஹை வோல்டேஜ் ஆஃப் பல்ஸ் விச் மேக்ஸ் டிரான்சிட்டன் போர்ஸ். அதில் ஒன்று ஹை வோல்டேஜை வந்து நம்ம சென்ட் பண்ணுறப்போ அங்கே ஒரு போர் உண்டாகுது இந்த பிளாஸ்மா மெம்பரெயினில், த்ரூ விச் அப்டேக் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ அக்கர்ஸ். அந்த மாதிரி போர் உண்டானோன்னா ஃபாரின் டிஎன்ஏயை த ப்ரோட்டோபிளாஸ்ட் அல்லது பிளாஸ்மா மெம்பரெயின் அல்லது டிஷ்யூ வந்து அப்டேக் பண்ணிக்கிடும். அதுதான் எலக்ட்ரோபோரேஷன். ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் இஸ் தேர் நோ, தே வில் மேக் ஏ போர், தே வில் மேக் ஏ போர் டிரான்சியன்ட் ப்ரெஸ்மாய ப்ராமினென்ட் போர் தே வில் மேக். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ செல் மெம்பரேன் இருக்கும், இன்ட்ரடியூஸ் ஜீன் வந்து அங்கேருந்து யூஸிங் த ட்ரக்ஸ் தே வில் இன்ட்ரடியூஸ் த ஜீன் அண்ட் தட் ஒன் தே வில் மேக் ஏ ஹை வோல்டேஜ் ஐ ஃபீல்டு அனுப்பி அது வந்து என்னது ஒரு போர் உண்டாக வச்சு அந்த போரில் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபாரின் டிஎன்ஏ போர் உண்டானோன்னா ஃபாரின் டிஎன்ஏ உள்ளுக்கு அது உள்ள போயிடும். ஆஃப்டர் தட் இஸ் ஒன்லி பல்ஸ் ஆஃப் ஹை வோல்டேஜ் தேவ் கிவன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிப்போசோம் மீடியேட்டர் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். லிப்போசோம் மீடியேட்டர், ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா லிப்போசோம் வந்து லிப்போசோம் த ஆர்டிஃபிஷியல் பாஸ்போலிபிட் வெசிக்கல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். லிப்போசோம்ஸ் ஆர் நத்திங் பட் ஆர்டிஃபிஷியல் பாஸ்போலிபிட் வெசிக்கல்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ அந்த இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியலாக என்ன யூஸ் பண்ணுறாங்க, லிப்போசோம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த லிப்போசோம் பேர் தான் என்னது, பாஸ்போலிபிட் வெசிக்கல்ஸ். த ஜீன் ஆர் டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் லிப்போசோம் இன் டு வேக்யூல். அப்போ லிப்போசோம்லேருந்து ஒரு பிளான் செல் உள்ள லிப்போசோம்லேருந்து எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, வேக்யூல் ஆஃப் அ பிளான் செல்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதை கேரிட் அவுட் பை என்ஸ்காப்புலேட்டட் டிஎன்ஏ இன் டு த
வேக்யூல். அப்போ அந்த டிஎன்ஏ வந்து அந்த வேக்யூல்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. இது வந்து இந்த மெத்தட் தான் அட்வான்டேஜஸ். எதனால இட் இஸ் அட்வான்டேஜஸ்னு பார்த்தோன்னா, த லிப்போசோம் ஒன்லி ப்ரொடெக்ட் த இன்ட்ரடியூஸ்ட் டிஎன்ஏ ஃப்ரம் பீயிங் டேமேஜ் டியூ டு அசிடிக் பிஹெச் அண்ட் ப்ரோட்டியஸ் என்சைம். அசிடிக் பிஹெச்சாலேயோ அல்லது ப்ரோட்டியஸ் என்சைமால வேக்யூலில் உள்ள ப்ரோட்டியஸ் என்சைமால டேமேஜ் ஆகாமல் இந்த வந்து இந்த லிப்போசோமை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது. அதனால இது ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த லிப்போசோம் அண்ட் டோனோபிளாஸ்ட் வேக்யூல் ஃபியூஷன் ரிசல்டட் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ லிப்போசோமும் அந்த டோனோபிளாஸ்ட் வேக்யூல்ஸில் உள்ள சரௌண்டிங் மெம்பரின் தான் டோனோபிளாஸ்ட். அது வந்து என்னதாவது ஃபியூஷன் ஃபியூஸ்ட் ஆகி ரிசல்டட் இன் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். தீஸ் ப்ராசஸ் ஒன்லி இஸ் கால்ட் அஸ் லிப்போ ஃபங்க்ஷன். அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது, லிப்போ ஃபங்க்ஷன். அடுத்த மெத்தட் வந்து பயோலிஸ்டிக்ஸ். பயோலிஸ்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த ஃபாரின் டிஎன்ஏ, இதை நம்ம எந்த டிஎன்ஏ வந்து உள்ளுக்கு அனுப்புறோமோ அந்த டிஎன்ஏல வந்து என்ன பண்ணுவாங்களா, கோட்டட் இன் டு த சர்ஃபேஸ் ஆஃப் மைன்யூட் கோல்ட் ஆர் டங்ஸ்டன் பார்ட்டிகல்ஸ். மைன்யூட் கோல்ட் ஆர் டங்ஸ்டன் பார்ட்டிகல்ஸை வந்து அதில் வந்து என்னது கோட் பண்ணிடுவாங்க. அண்ட் பம்பார்டட் இன் டு த டார்ஜெட் டிஸ்ட்ரிட். அதுக்கப்புறம் அதில் வந்து அந்த எந்த டிஸ்ட்ரியூ அல்லது செல்லை வந்து நம்ம அனுப்பணுமோ அதை வந்து பம்பார்ட் பிரேக் தட் ஒன் யூஸிங் எ பார்ட்டிகல் கன். தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் ஜீன் கன் ஆர் மைக்ரோ ப்ரொஜெக்டால் கன் ஆர் ஷார்ட் கன். அதை வந்து எனது ஒரு பம்பா உடைப்பாங்க அதை வச்சு. தென் த பம்பார்ட் செல் ஆர் டிஷ்யூ ஆர் கல்ச்சர்ட் ஆன் செலக்டட் மீடியம் டு ரீஜெனரேட் பிளான்ஸ் ஃப்ரம் த டிரான்ஸ்ஃபார்ம்ட் செல். த பம்பார்ட் செல் என்ன ஆகுது, டிஷ்யூ ஆர் கல்ச்சர்ட், அது வந்து ஒரு செலக்டட் மீடியம், ஒரு கல்ச்சர் மீடியம் எடுத்து அதில் வந்து க்ரோ பண்ணி அதை வந்து ரீஜெனரேட் பண்ணுவாங்க. இந்த பம்பார்ட் பண்ணதுலேருந்து ரீஜெனரேட் பிளான்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு எ நியூ டிரான்ஸ்ஃபார்ம்ட் செல்ஸ். அப்போ அந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும், ஜீன் கன் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ வந்து ஒரு போர் மாதிரி உண்டாக்குவாங்க, அதான் ஜீன் கன் பேரல். அது வந்து மேபி இந்த பிளாஸ்டிக் டிஸ்க், அது வந்து எதனால் ஆயிருக்குன்னா, பிளாஸ்டிக் டிஸ்க் வித் டிஎன்ஏ கோட்டட் கோல்ட் பார்ட்டிகிள்ஸ், அதில் டங்ஸ்டன் பார்ட்டிகிள்ஸாகவும் இருக்கலாம். அப்போ அது என்ன ஆகுது, டிஸ்க் ஸ்டாப்டு. டிஸ்க்கு ஸ்டாப் பை ஸ்க்ரீன், ஸ்க்ரீனிங் மூலமாக அந்த டிஸ்க்கு வந்து ஸ்டாப் ஆகிடுது. அதுக்கப்புறம் அந்த டிஎன்ஏ கோட்டட் கோல்டு பார்ட்டிகிள்ஸ் வந்து கீழே வந்து டார்ஜெட் பிளான்ட் செல்ஸில் டெபாசிட் ஆகும். அதை வந்து தென் கல்ச்சர் மீடியத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தே வில் டெவலப் இன்ட்டு த ரீஜெனரேட், தே வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்ட்டு த டு ரீஜெனரேட் பிளான்ஸ். தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் மெத்தட்ஸ் யூஸ்ட் இன் டைரக்ட் ஆர் வெக்டார்லெஸ் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அப்புறம் இன்டைரக்ட் ஆர் வெக்டார் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். இன்டைரக்ட் ஆர் வெக்டார் ஜஸ்ட் ஆப்போசிட், அதில் வந்து என்னது வெக்டாரே நம்ம தேவைப்படலை, வித்தவுட் த ஹெல்ப் ஆஃப் வெக்டார்ஸ். ஆனால் இன்டைரக்ட் ஆர் வெக்டார் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த பிளாஸ்மிட் வெக்டார். ஸோ ஒன்லி இட் இஸ் கால்ட் அஸ் இன்டைரக்ட் ஆர் வெக்டார் மீடியேட்டட் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ வந்து இதில் வந்து என்ன மாதிரி வெக்டார் யூஸ் பண்ணுறாங்க இந்த மெத்தட்லன்னு பார்த்தோன்னா, டைப்ளாஸ்மிட், த டைப்ளாஸ்மிட் ஃப்ரம் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன்ஸ். அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேசியன் அதுதான் எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த பாக்டீரியாவுடைய சைஸ், அந்த அதனுடைய பிளாஸ்மீடுடைய சைஸை பார்த்தோம்னா, த பிளாஸ் லார்ஜ் சைஸ் பிளாஸ்மீடாக இருக்கும். தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் டை பிளாஸ்மீட். எதுக்கு டை பிளாஸ்மீட்னா, அது வந்து என்னது டியூபர் காசிங் பிளாஸ்மீட், டியூபர் காசிங் பிளாஸ்மீட். அந்த பிளான்ட்டில் வந்து டியூபர் காசிங் காஸ் பண்ணும். அண்ட் ஏ போர்ஷன் ஆஃப் இ ட்ரான்ஸ்ஃபார்ம்டு டு டி டிஎன்ஏ. அப்போ அந்த டை பிளாஸ்மீட் வந்து தே வில் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் டு டி டிஎன்ஏ அண்ட் தென் இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் டு பிளான்ட் ஜீனோம் இந்த இன்ஃபெக்டட் செல் அண்ட் காஸ் பிளான்ட் டியூமர்ஸ். அது இன்ஃபெக்டட் செல்ஸ்க்குள்ளே அந்த பிளான்ட் ஜீனோ மூலமாக அது வந்து என்னது உண்டாகுது, பிளான்ட் டியூமர்ஸை உண்டாக்குது. இந்த பிளான்ட் டியூமர் தான் அதர்வைஸ் கால்ட் அஸ் கிரவுண்ட் கால். அப்போ பிளான்ட் டியூமரை உண்டாக்கக்கூடிய பிளாஸ்மிட் பேர் என்னது, டை பிளாஸ்மிட். அந்த பிளாஸ்மிட் வந்து எதில் இருக்குது, அக்ரோபாக்டீரியம் டியூமி ஃபேஷியன்ஸ். அப்போ வந்து இந்த பாக்டீரியஸ் பாக்டீரியோடைய அது இட் ஹாஸ் த எபிலிட்டி டு ட்ரான்ஸ்ஃபர் திஸ் டிஆர்என்ஏ ரீஜியன் ஆஃப் இஸ் பிளாஸ்மிட் இன் டு பிளான்ட் ஜீனோம். அப்போ வந்து இந்த டிஆர்என்ஏ இந்த டி டி இந்த பாக்டீரியாவுடைய கப்ப இட்ஸ் அ நேச்சுரல் இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் டிஆர்என்ஏ டிடிஎன்ஏ இன்டு இஸ் பிளாஸ்மிட் இன்டு த பிளான்ட் ஜீனோம் அப்பான் இன்ஃபெக்ஷன் ஆஃப் செல் அட் த வூண்ட் சைட். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த இன்ஃபெக்ஷன் செல் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது, அந்த அந்த வூண்டான சைட்டு, அது பேர் என்னன்னு சொல்கிறோம், நேச்சுரல் ஜெனிட்டிக் இன்ஜினியர் ஆஃப் பிளான்ஸ். அதில் வந்து அந்த சை ஓண்டாகுது, அதுதான் டியூமர் செல்னு சொல்கிறோம், த க்ரௌன் கால், அதர்வைஸ் கால்ட் அஸ் பிளான்ட் டியூமர்ஸ். அதனால இதுக்கு வந்து நேச்சுரல் ஜெனிட்டிக் இன்ஜினியர் ஆஃப்
plants. So Agrobacterium tumefans is otherwise called as National Engineer, Genetic Engineer of Plants. அதுபோக இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, தட் இஸ் பிடி ஜீன் ஃபார் இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ வந்து ஒரு பிளான்ட்டில் இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒரு பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அந்த ஃபாரின் ஜீன், என்ன ஜீனு, பிடி ஜீன், அதுதான் வந்து இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸை ஒன்று உருவாக்கக்கூடிய ஒரு ஜீனு. அண்ட் பிளான்ட் செலெக்ஷன் மார்க்கர் ஜீன், யூஸ்வலி ஆன்டிபயோட்டிக் ஜீன் லைக் NPT2 விச் கன்ஃபர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக் கன சீன். அப்போ வந்து இந்த ஜீன் வந்து என்னது, பிடி ஜீன், அது வந்து இந்த இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் பிளான்ட்ல உருவாக்குது. அது என்ன பண்ணுதுன்னா ஆன்டிபயோட்டிக் ஜீன், அந்த ஜீன் பேர் என்னதுன்னா NPT2 விச் கன்ஃபர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக். அப்போ வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் நேம்லி கனாமைசின், அது வந்து என்னது, ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக் கனாமைசின் ஆர் க்ளோன்ட் இன் த டிடிஎன்ஏ ரீஜியன் ஆஃப் டைப்ளாஸ்மின் இன் பிளேஸ் ஆஃப் அன்வான்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸ். வாண்ட் அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் அன்வான்ட் பிளேஸில் வந்து அது என்ன பண்ணுவாங்க, அந்த டிடிஎன்ஏ ரீஜன் ஆஃப் டை பிளாஸ்மியில் இந்த வந்து இந்த என்பிடி ஜீன், ஆன்டிபயோட்டிக் ஜீனை இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ வந்து என்னது, அது ரெசிஸ்டன்ஸ் டு தட் பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக் கன மைசின். அது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். அதுதான் உங்களுக்கு 14-17 வந்து ஃபிகர் கொடுத்துருக்கு. அக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர் இன் பிளான்ஸ், எப்படி வந்து ஜீன் டிரான்ஸ்ஃபர் பிளான்ஸில் யூஸிங் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ்னு காமிச்சிருக்காங்க. அப்போ வந்து என்னது, டி பிளாஸ்மீர் இருக்குது, பாக்டீரியா செல்லில் உள்ள டி பிளாஸ்மீர், அது வந்து என்னது, ரெஸ்ட்ரிக்ஷன் கிளீவேஜ் சைட் மூலமாக வந்து அதை வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. அதில் டிடிஎன்ஏ இன்சர்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்து, இன்சர்ஷன் ஆஃப் ஜீன் இன்டு பிளாஸ்மீர் யூஸிங் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், அதான் எண்டோநியூக்ளியஸ். அண்ட் தென் இட் இஸ் ஜாயின் பை டிஎன்ஏ லீகேஜ், டிஎன்ஏ லீகேஷன் மூலமாக ஜாயின் பண்ணி ரீகாமினன்ட் டிஐ பிளாஸ்மீர் உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரொடக்ஷன் இன்டு பிளான்ட் செல்குள்ளே, செகண்ட் ஸ்டெப்பு பிளான்ட் செல்குள்ளே அது இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பிளான்ட் செல் அக்ரோன் இன் கல்ச்சர், கல்ச்சர் மீடியத்தில் வந்து அது க்ரோன் பண்ணுறாங்க. அப்போ அதில் வந்து இந்த பிளான்ட் செல்குள்ளால் இந்த டிடிஎன்ஏ கேரிங் நியூ ஜீன் வித்தின் பிளான்ட் குரோமோசோம், அந்த குரோமோசோம்குள்ளால் அந்த நியூ ஜீன், அந்த இன்சர்ட் பண்ண நியூ ஜீன் உள்ளுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கல்ச்சர் மீடியத்தில் அதை க்ரோன் பண்ணி ரீஜென்ரேஷன் ஆஃப் பிளான்ட், அதை வந்து என்ன ஃபைனல் ஸ்டெப்பில் பிளான்ட் வித் நியூ கேரக்டர், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸோ அல்லது வேறு மாதிரி கேரக்டர் ஒரு ட்ரவுட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி பிளான்ட்ஸை ஜீன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக தே வில் ப்ரொடியூஸ் நியூ பிளான்ட்.